ஓம் நமோ வெங்கடேஷாய எம்பெருமான் கிருப்பையினாலும் பெரிய பெரிபிராட்டியார் கிருபையினாலும் எம்பெருமானார் கிருபையினாலும் தொடர்ந்து நடந்து வருகின்ற பிரம்மாண்ட புராணாந்தர்கதமான ஸ்ரீரங்க வைபவம் என்கிற ஸ்ரீரங்க மகாத்மம் என்கிற ஒரு வைபவத்திலே நேற்றைய தினம் வரையிலும் இங்கே க்ஷீராப்தியிலிருந்து எம்பெருமான் ரங்கநாதன் பரமபதத்தோடு அதாவது பரமபதத்தில் உள்ள வைபவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு பிரணவாக்கார விமானமாக அங்கே பிரம்மன் முன்னாடி எழுந்தருள்கிறான் அவனுடைய சேவையை பார்த்து இவனுக்கு மேய்சி சேவிக்கிறான் திரும்பி எழுந்துக்கிறான் எழுந்துக்கிறான் சேவிக்கிறான் இப்படி அடுத்தது என்ன செய்வது என்று ஒரு விசேஷமாக இருக்கும் பொழுது அங்கே சுரந்தன் என்பவன்தான் அந்த ரங்கநாதனை பண்ணி வைக்கிறான்னு சொல்கிறான் அப்படி இருக்கிறச்சே அந்த அடுத்து ஒரு பதம் சொல்கிறான் அங்கே என்ன அப்படின்னு கேட்டாக்க சதுப்பிரதக்ஷிணம் கிருத்வ சதுர்து பிரணம் யஜ பிரவிந்தாரூபஸ்யனம் உபாசியம் சர்வதேகின ஹே பிரம்மன்னு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆயத்தனம் என்று போகிறது ஸ்ரீரங்கம் என்று சொல்லுவார்கள் திரேக்ஷரம் பிரம்மபரம் என்றும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்டதான இந்த இதுதான் பிற்காலத்திலே வரக்கூடிய சர்வவிதமான ஜனங்களும் இதை சேவித்து மகிழப் போகிறார்கள் அது உன்னுடைய தவப்பயனால் கிடைத்தது என்று சொல்கிறார் அப்படியாக இந்த எம்பெருமானை நீ கண் திறந்து பார்ப்பாயாக என்று சொல்லுமா போலே அந்த இந்த ரங்கநாதன் இன்று நேற்று வந்தவன் இல்லப்பா உன்னை போல் பல பிரம்மாக்கள் இவனை ஆராதித்தும் வழிபட்டும் அவர்களுடைய பட்டங்களை பற்றி இருக்கிறார்கள்னு சொல்றா அதுதான் இன்னும் என்ன அப்படின்னு பிராப்னுவன் சர்வ சக்கரா தேவாஹித சர்வன் என்றால் ஈஸ்வரன் சக்கரன் என்றால் இந்திரன் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் வந்து வந் உன்னுடைய தொழுது இந்த ரங்கநாதனை தான் சேவித்து அவரவர்கள் சகல சௌபாகியங்களையும் தனக்கான பட்டங்களையும் பெற்றார்கள் என்று சொல்றார் அதனாலத்தான் எமுபாசிய விதா தாரகாம் அந்த பிரம்மா முதலிய பட்டங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலிருந்தான் இருக்கும் என்பதைத்தான் இங்கே சொல்றார் அதனால் இப்போ இந்த இப்போ இப்போ சேவிக்கிறவன் எத்தனாவது பாய் என்று நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட தான் அந்த பிரம்மா ரங்கநாதனை சேவித்து கொண்டிருக்கிறானா சேவிக்கும் பொழுது இவனால் ஒரு ஸ்தோத்திரமானது சொல்லப்படுகிறது அது மிகப்பெரியதான ஒரு விசேஷமான பலனை கொடுப்பது என்று சொல்கிறார் அந்த ஸ்தோத்திரம்தான் கன்ய சுனந்த பாஷிதம் வினீத வேஷோ விதிரியதாமதே ததர்ஷ விஸ்வம் சசுராசுரம் முனே சராச்சரம் தாமணி தத்ர வைஷ்ணவே அந்த பிரணவாக்கார விமானத்திற்குள்ளே ரங்கநாதனுடைய அங்கே திருவடிவாரத்திலே இவன் யார் யார் சிருஷ்டிக்கிறானோ என்று தான் தான் சிருஷ்டிக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தானோ அந்த அண்ட சராச்சரங்கள் எல்லாம் இதுக்குள்ளே காட்சி அளிக்கிறதான் என்னமோ நான்தான் மண்ணின்றிருக்கேன் நான் தான் மண்ணின்றிருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாம் தான் இருக்கு அப்படின்னு கேட்குறான் இந்த மாதிரியாக சராச்சரம் தத்திர உபரி புஜகேந்திரமம் மேலையும் கிழையும் பார்த்தாக்க மேலே எல்லாம் சக்கரவிதமான மேலோகங்கள் எல்லாம் தெரிகிறது கீழே எல்லாம் பார்த்தா அதுல வித பாதாளங்கள் எல்லாம் தெரிகிறது அதைத் தவிர மத்தியே ஆகாசங்கள் எல்லாம் தெரிகிறது அந்த விமானத்தை ஒட்டினார் போலே அந்த ஜெயாள் விஜயாள் என்கிற துவார பார்ஸ்வர்களும் அவரை ஒட்டி அந்த விமானத்திலே ஒரு பக்கம் விக்னபதி என்கிற விக்னேஷனம் இன்னொரு பக்கம் திருவடிவாரத்திலே பார்த்தால் துர்காம் என்கிற மாயாயும் அங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள் சரஸ்வதி ஓம் காரூபம் அந்த பிரணவாக்கார விமானத்துக்கு சிரத்தில் பிரணவம் என்கிற அக்ஷரம் போன்ற ஒரு இது தெரிகிறது முகுடேஷு திரையின் ஜாதம் திரை வித்யைகள் எல்லாம் ருக்வேதம் யுர்வேதம் சாமவேதம் அசனவேதம் எல்லாமும் அந்த விமானத்திற்குள்ளே தெரிகிறது இஷ்டி அந்த வாரத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்க சகலவிதமான யஜ்யங்கள் தெரிகிறது அதை தவிர எட்டிகள் தெரிகிறது அதற்கு வேண்டியதான ஹவிஸ்கள் எல்லாமே தெரிகிறது எல்லாம் அந்த விமானத்துக்குள்ள தெரிகிறது இப்போ காட்சியளிக்கிறது சொல்கிறார் அதுக்குள்ள இன்னும் பார்த்தோம்னு சொல்லாக்க சப்த மருத்துக்கள் வாயு இந்திரன் அக்னி சமஸ்த விதமான தேவர்களும் அங்கங்கு அங்கங்கு ஒவ்வொரு விதமாக சிவசாதிக்கிறார்கள் இந்திரம் நக்ஷத்திராச்சி வருணம் யக்ஷராஜம் ஹுதாசனம் வாயுமீசம் சோமஞ்ச பர்ஜன்யமசேஷமே திரைவயாவசம் என்று சொல்லுமா போலே இதைத்தான் வேதமும் சொல்லித்து வசூம் ருத்ரா நாதித்யான் ரிபூன் யக்ஷான் கந்தர்வா குஷ்டிஷ விஸ்வான் பிருகும் செய்வானாங்கிரசோம் சர்வான் கிருதங்கு மஹயாம சஸ்வத்து என்று ஹோமத்தில் வரும்பொழுது இந்த மாதிரியாக பதினெட்டு கணங்களுடன் கூடியதாக இந்த எம்பரமானுக்கு ஒரு விசேஷ வணக்கங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது அதைத்தான் நெய்யினாலே ஆகுதி செய்கிறார்கள் இப்படியாக இந்த பதினெட்டு கணங்களும் தான் ஸ்ரீபாஞ்சராத்ராமம் பாத்தன சம்ஹீதையில் விமான திக்தேவதா நிர்ணயம் என்று ஒரு அத்தியாயம் கொடுக்கிறார் அதுக்குள்ளே இந்த தேவர்கள் பூரா இருப்பதாக சொல்கிறார் அதைத்தான் இங்கே ஸ்லோகரூபமாக சொல்கிறார் இங்கே யமம் வருணம் யக்ஷராஜம் ஹுதாசனம் நிர்வதி வாயுமீஷம் சோமஞ்ச பர்ஜன்ய யதாவகாசம்

கிருபாமயம் காந்த நிகேத சமஸ்தலோக பிரபவாதி காரணம் ஒரு மிகப்பெரிய ஒரு நீலமணியானது அங்கே படுத்து கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே என்று ஆழ்வார் சொல்லுமா போலே அந்த மாதிரி விபின்னீலாச்சல சந்நிகாசம் பிரசன்ன பக்திரம் நடிநாய தெனம் அவருடைய திருக்கண்களானது தாமரை போல் கைகள் கண்கள்னு சொல்கிறா இல்லையா அதைத்தான் இங்கே சொல்கிற கிருபாமயம் காந்த நிகேத ரூபம் இன்றைய உஜ்ஜீவித்துக் கொண்டிருக்கிறது சகல சௌபாகியங்களும் பெறுவதற்கு மூல காரணமாகிய இந்த எம்பெருமான் தான் நமக்கு செவசாதிக்கிறான் இன்னும் இருக்கான் எப்படி கிரீட்ட கேயூரகுண்டல பிரணம்பணிதம் விசால பக்ஷோ கௌஸ்துபம் ஸ்ரீயாச்சேவியாருவக்ஷம் ஸ்ரீவத் சத்த திருமார்பல அங்கே எம்பெருமானுடைய பிராட்டியாரம் அவனுடைய கிரீட்டங்களும் குண்டலங்களும் ஒவ்வொரு பாகமாக அவன் சேவித்து 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 மகிழ்கிறானான்ண்டல பிரணம்ப முக்தணி மரபூஷித்தம் முத்து தாமங் குடிவில் இடையேதான் இந்த போ இந்த ஸ்லோ பாசுரத்தை கொண்டுதான் ஆழ்வார் பாடினாரா திருப்பானாழ்வாரை கொண்டு பிரம்மா பாடினானா என்பது அவரவர்களுடைய விஞ்ஞ்சிக்கு தேர்தல் விடலாம் அப்படி வரைச்சு விஷாலபக்ஷலோபி கௌஸ்துபம் ஸ்ரீயாச்ச தேவியோதிஷிதோருபக்ஷம் பிரதப்தாரீச்சாமேகரச்சாருவாசம் சுமேகலம் நோபரோபிதாங்கிகம் சுபத்மிஜாத்தமிருணாழகோமளம் ததானமச்சவியஜசூத்திரகம் அவனுடைய பூணல் சாத்தி கொண்டு இருக்கிறான் இல்லையா அதுவே மிகப்பெரிய ஒரு வைரமாக சரி சாதிக்கிறான் வரிசையாக சரி சாதிக்கிறது சொல்றான் புஜோபதானம் நிக்கிஞ்சு சுமது கிரவேஷம் புஜங்க தல்பம் புருஷம் புருணா புராணம் புஜோபதானம் ஒரு கையை அங்கே தலைமையில் வைத்துக் கொண்டு இருக்கிறான் ஒரு கையை நிட்டிக்கொண்டு தன்னுடைய திருவந்தாத தொலை இருக்கிறது அந்த முழங்கால் வரலை நிறுத்திக்கொண்டிருக்கிறானாம் சுதீர்கூர்வம் சமுதுக்கிரவேஷ்மம் பம் புருஷம் புராணம் ஸ்வத்தேஜா பூரித்த விஸ்வகோஷம் நிஜாக்ஞய்தாபித்த விஸ்வசேஷ்டம் லோகத்திற்கு வேண்டிய சமஸ்தேஷ்டிதங்களையும் இங்கே எம்பெருமான் திரு முன்பு பார்க்கிறானாம் அங்கே பிரணம்ய துஷ்டாவவிதிர்முகுந்தம் த்ரையர்தர்பைர்வச்சனைத் திரையீஷம் இந்த மாதிரி சேவித்து அந்த ரங்கநாதனை சேவித்து இவனக்காக ஒரு மிகப்பெரிய ஆனந்த பாட்பத்தோடு கூட ஒரு பெரிய மிகப்பெரிய ஸ்லோகம் ஒன்று சொல்கிறாங்க நமோ நமஸ்தே ஸ்து சுஹசிரமூர்த்த சிரோரு பாகவே சஹசிரநாம் சதசப்ததந்தோ சஹசிர கோட்டியண்ட யுகாதிவாச நம நமோத்விரஸ்து नमस्त्रिरस्त्वीश नमश्चतुस्थे नमस्तथा पंचकृतत्वपदेश नमोस्तु वै सहसा नित्यमाद्य नमोस्तु नित्यं शतकृत्वयीश सहस्रकृत्व बहुशश्च भूमन् नमोस्तु तातोसि प्रसीद नम प्रसीद देवेश जगन्निवास प्रसीद लक्ष्मी निलयादिदेव प्रसीद नारायण रंगनाथ प्रसीद विश्वमूर्ते जितंते मुकुंद प्रपन्ना जितंते जगन्नाथ गोविंद जितंते विष्णु जितंते हरे वासुदेवादिदेव बाहु ऊरू तथा च शूद्रः वर्णाश्रचार पदं च अग्निस्तवास्यं वदनं महेंद्र चंद्रश्च सूर्यच्च तथाक्षिणी दें प्राण्च वायुश्चरण खं नाभिश्चंदौ शिरसि प्रविठ श्रोत्रं दिशत्ते वरुणं च मेढ़्रम ह्रीश्रीश्च पत्ो हृदय च काम अघिच उभे च अङ्गाणि देवा स्वयमन्तरात्म वेदास्तदङ्गानि च साङ्ख्ययोगौ कर्माणि शास्त्राणि च पाञ्चरात्रम् अज्ञातवैवागमजातमस्य द्वेदान्तवेद्यः पुरुषस्त्वमेव कः तवे प्रसादोऽहमहीन्द्रतल्प क्रोधश्च रुद्रस्तव निविश्वयो ने नान्यत्वदस्ति इह चरातरात्मन् नारायणत्वं न वायुः सूर्यश्चन्द्रमापावकश्च भीताः त्वे यान्ति नित्यं प्रजासु मृत्युर्मूर्तिष्वेकताले च विष्णो भूयिष्ठां ते नममुक्तिं विधेम उतामृतत्वस्य पतित्वमेव त्वमेव मृत्युः सदसत्वमेव तवैव लीलाविततः प्रपञ्जः प्रसीद भूयो भगवन् प्रसीद प्रणतोऽस्मि मजमक्षरमव्ययम् अवृद्धमपरिणाहम् अनन्तं सन्तमच्युतं चेतनानां च नित्यानां बहूनां कर्मवर्तिनाम् एको विशति चेतश्च नित्यत्वं सर्वकामदः नमः श्रीरङ्गनाथाय नमः श्रीरङ्गशायिने नमः श्रीरङ्गदेवाय नमः श्रीनिवासाय ते नमः नमो भगवते तुभ्यं वासुदेवाय ते नमः सङ्कर्षणाय प्रद्युम्नाय अनिरुद्धाय ते नमः पुरुषाय नमस्तुभ्यम् अच्युताय पराय च वासुदेवाय ताराय नमः श्रीरङ्गशायिने केशवाय नमस्तेस्तु नमो नारायणाय च माधवाय नमस्तुभ्यं गोविन्दाय च ते नमः ॐ नमो विष्णवे देव मधुसूदन ते नमः त्रिविक्रम नमस्तेऽस्तु नमस्ते वामनाय च श्रीधराय नमस्तुभ्यं ऋषिकेश नमोऽस्तु ते नमोऽस्तु पद्मनाभाय नमो दामोदराय च मत्स्यकूर्मवराहाय हंसाश्वशिरसे नमः नमोऽस्तु जामदग्न्याय दत्ताय कपिलाय च वेदव्यासाय बुद्धाय नारसिंहाय ते नमः रामलक्ष्मणशत्रुघ्न भरतात्मन्नमोऽस्तु ते कृष्णाय बलभद्राय नमःसाम्भाय कल्किने अनन्तानन्तशयन पुराणपुरुषोत्तम ரங்கநாத ஜகநாத நாத துப்பியம் நமோ நமஹா என்று சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை செய்யிறான் அப்படியே சாஷ்டாங்கமாக எம்பரமானுடைய திருமடியில் விழுந்து சேவிக்கிறான் அப்போ அவன் இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒவ்வொரு பதத்திற்கும் வேதமான அர்த்தங்களும் சொல்லப்பட்டிருக்கு வேதாந்தங்களான அர்த்தங்களும் சொல்லப்பட்டிருக்கு தேவரீனுடைய திருமடியில் தான் எல்லா விதமான ஜீவக்கோடிகளும் இதத்தான் சொல்கிறான் எல்லா விதமான ஆகமங்களாகட்டும் வேதங்களாகட்டும் எல்லாம் இங்கிருந்துதான் கிளம்பின என்பதைத்தான் ஆழ்வார் ஒரே பாசுரத்தில் பண்டை நான் மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்குளியனலும் பெருகிய புலனொடு நீளனும் கொண்டல் மாருதமும் குறை கடல் ஏழும் ஏழு மாமலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ன எம்பருமான் என்று ஒரே பாசுரத்தில் இத்தனையும் அடக்கி சொன்னாராம் இதைத்தான் திருப்பானாழ்வார் திருவடி முதல் திருமுடி வரியில் இங்கே அனுபவித்தார் என்று சொல்கிறார் அப்படிப்பட்டதான இந்த ஒரு மகா ஸ்தோத்திரமானது அனுசந்தத்திற்கு மிகவும் உச்சிதமான ஒரு ஸ்தோத்திரம் இதை அனுதினமும் யார் ஒருவர்கள் செவிமடிக்கிறார்களோ யார் ஒருவர் கேட்கிறார்களோ யார் ஒரு படிக்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் ரங்கநாதன் நித்தியவாசம் செய்வான் பெரிய பெரியவிராட்டியோரோட கிருபாம் கட்டாட்சம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இதை யார் சொல்கிறா இந்த பரஸ்ருதியை இந்த எம்பெருமானே சொல்கிறான்னு சொல்கிறான் என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க இதைத்தான் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் செய்துவிட்டு இவன் கைகூப்பி நிற்கிறானா அடுத்தது என்ன அப்படின்னு இதி தே பிரம்மாணம் ஆமன்ியமேகம்பீரம் இதம் வச்சனிபகவான் தபஸ பிரீத்தோகம் பிரீத்தம் ஏ பிரம்மனே உன்னுடைய ஒரு சிருஷ்டிகரமாளது நான் சொன்னபடியே செய்து கொண்டிருக்கிறாய் ஆகையினாலே இது போன்ற ஒரு காரியத்தை எனக்கு திருப்திப்படும்படி அதாவது பகவத் பிரீத்திவர்தனஹா என்று சொல்லுமா போல எம்பெருமானுடைய ஆக்னியை மீறாமல் யார் ஒருவன் அவன் செய்த கர்மாக்க அவன் செய்யக்கூடிய ஒரு காரியங்களை யார் ஒருவர் அனுதினமும் செய்கிறார்களோ அது எம்பெருமானுக்கு பிரீதியை கொடுக்கும் என்பதனால்தான் நம்முடைய கர்மாக்கள் எல்லாவற்றையும் பெரியவர்கள் வைத்தார்கள் என்று சொல்கிறார் பகவத் வர்தனஹா இது போன்ற சிருஷ்டிக் கிரமத்தை நீர் செய்ததும் என்னுடைய இச்சையால் தான் செய்யப்பட்டது இந்த ஸ்தோத்திரம் சொன்னையே அந்த ஸ்தோத்திரங்களும் என்னுடைய இச்சையால் தான் செய்யப்பட்டது இது போன்ற ஸ்தோத்திரத்தை நீ சொன்ன இந்த பிரம்ம ஸ்தோத்திரம் என்பது ஒரு ராமாயணத்தில் ஒரு விதமாக இருக்கும் பாகவதத்தில் ஒரு விதமாக இருக்கும் அதெல்லாம் பெரிய ஒரு சமஸ்கிருதத்தினுடைய சப்தங்கள் எல்லாம் ரொம்ப கடினமான பதமாக இருக்கும் இதில் ரொம்ப லலிதமாக இருக்கும் என்ன கேட்டால் ரங்கநாதன் அவ்வளவு லலிதமானவன் இல்லையா ஆகினாலத்தான் அந்த ரங்கநாதனுடைய ஒரு பிரம்மகத ஸ்தோத்திரம் என்பது இதை அனுசந்தானம் செய்வதற்கு சகல சௌபாகியம் ஏற்படும் என்று எம்பெருமானே சொல்கிறானாம் அப்படி வரச்சு தபஸு நேஷத்திரி வைச்சித்யா தி பிரீத்தோகம் பூர்வமேவே கத்தங்கஸ்தோத் மத்யுதயாத்மகம் எத்வா தபசி தேனிட்டா ச ஏஷதம் அவர்கள் என்னுடைய ஒரு அனுகிரகத்தை பூர்த்தமாக பெற்றவர்களாக விடுவார்கள் ஸ்தோத்ரேணத்வத் பிரணீத்தேனே யோ மாம் ஸ்தௌதி பிரணீதத யோமாம் ஸ்தௌதி தினே தினே தஸ்யாகம் சம்பிரசீதாமி சர்வகாம பலப்பிரத இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் அனுதீனமும் தினே தினே சொல்லுகிறார்களோ அவர்கள் இல்லத்தில் நாம் வசிக்கிறோம் என்று சொல்றார் தசியாகம் சம்பிரசீதம் அதைத் தவிர சர்வ காம பலப்பிரதா சமஸ்த நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் சொல்றார் தரிசித்தூபம் தவாசிய தபச பலம் இப்ப நீ இந்த அர்ச்சாவதாரத்தை சேவிச்சியே அதெல்லாம் எதனால் உனக்கு கிடைத்தது என்று கேட்டால் அந்த திருவட்டாட்சர மந்திர ஜபத்தினாலேயும் நான் சொன்ன கைங்கரியங்களை நீ டவிடாமல் செய்தனாலேயும் என்னுடைய சுரூபமானது உனக்கு கிடைத்தது ஆகியனால பிரம்மனே தர்வம் இதற்கு மேலும் நீ என்னென்ன கேட்க விரும்புகிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதன் பிரம்மாவிடம் கேட்கிறானாம் அந்த பிரம்மாவானவன் அடுத்ததாக என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டாக்க எம்பெருமானே இது போன்ற சுரூபம் எனக்கு கிடைத்தது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்யத்தினால் கிடைத்தது அதுவும் தேவரியனுடைய ஒரு கிருப்பா தான் கிடைத்தது இந்த அர்ச்சாவதார ரூபத்தையே நான் வந்து அனுதினமும் திருவாராதனம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த அர்ச்சாவதாரங்கள் இன்னும் எங்கெங்கேயாவது இருக்கா அந்த ஒரு வைபவத்தை என்னென்ன விஷயங்கள் அர்ச்சாவதாரம்னா என்ன அர்ச்சிப்பது என்கிற முறை என்பது என்ன இதையெல்லாம் தேவரி தான் அடிய எனக்கு சொல்ல வேண்டும் என்று பிரம்மாவானவன் கேட்கிறானா அனேன விக்கிரகேனே அர்ச்சயிஷியம் வேட்சியாமி பிரசாதம் குரு தஸ்த இப்போ தேவரீர் எனக்கு சிவ சாதிச்சதே அந்த அர்ச்சாவதாரத்தையே அடியன் அனுதீனமும் என்னுடைய இல்லத்தில் அதாவது சத்தியலோகத்தில் வைத்து கொண்டு பூஜிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தேவரீர் தான் அதற்கான அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரம்மாவானவன் இந்த அர்ச்சாரூபத்தினுடைய ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனுக்கு திருவாராதனம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அக்க கிரகத்து திருவாராதனை எங்கடா ஆரம்பித்தான் அப்படின்னு கேட்டாக்க பிரம்மா தான் ஆரம்பித்து கொடுக்குறான் ஆரம்பித்த இடம் அந்த க்ஷீராப்தி கஷேத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்தியலோகம் என்கிறதாக அதுக்காகத்தான் இன்னும் பின்னாடி சொல்ல போகிறார் எந்த ஒரு இல்லத்திலே அர்ச்சா விக்கிரகங்கள் இல்லையோ எந்த ஒரு இல்லத்திலே சால கிராம மூர்த்தி இல்லையோ அது இல்லம் இல்லை அதுக்கு பேர வேறு அப்படியாக இப்படி சொல்லிவிட்டு இதற்கான ஒரு வைபவத்தை அர்ச்சாவதார கதனம் என்கிற ஒரு அத்தியாயத்தை இங்கே ஆரம்பிக்கிறாராம் அதுவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டாக்க பிரம்மனுக்காகவே எம்பெருமான் தானே எந்த எந்த க்ஷேத்திரத்தில் நான் நான் இருக்கிறேன் அந்தந்த க்ஷேத்திரத்தில் எப்படி எப்படி என்னை அர்ச்சிக்கிறார்கள் அதற்கும் சுரூபங்கள் என்னென்ன அதனுடைய அதாவது மிருத் தாரு சிலா ரூப ரத்னம் என்றெல்லாம் பாஞ்சநாத்தனாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதையெல்லாம் பிரம்மனுக்கு தன்னுடைய திருவாக்கினாலேயே அங்கே பிரம்மனுக்கு உபதேசம் செய்கிறாராம் அந்த அர்ச்சாவதார வைபவ கதனம் என்பதை ஒரு விசேஷமான ஒரு அத்தியாயமாக கொண்டிருக்கிறார் அதோடு கூட இங்கே எல்லாம் எதன் மூலமாக சொல்லப்பட்டிருக்கேன் ஸ்ரீபாஞ்சநாத்தனாகமத்தினுடைய தத்வத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறார்னு சொல்கிறான் இந்த ஸ்தோத்திரங்களாகட்டும் இந்த ஜிதந்தா ஸ்தோத்திரங்களாகட்டும் இதற்கெல்லாம் அர்ச்சாவதார ஸ்வரூபங்களாகட்டும் எல்லாமே எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டாக்க எம்பெருமான் திருவாக்கிலிருந்து வந்த பொழுது இதையெல்லாம் முதன் முதலாக நமக்கு ஆக கொடுத்தவன் இந்த பிரம்மாதான் இந்த பிரம்மாவிற்கு சொல்லும் பொழுது திருவரங்கநாதனுடைய ஒரு வைபவத்தையும் அந்த ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய வைபவத்தையும் அர்ச்சாவதாரத்தினுடைய ஒரு திருவாராதன ஒரு கிரமங்களையும் மேன்மேலும் சொல்லப்போகிறார் போகிறார் அந்த அர்ச்சாவதாரம் என்பது மூன்று விதமாக இருக்கும் என்று சொல்கிறார் அதாவது சூரிய மண்டலத்தில் ஒன்று க்ஷீராப்தியிலே ஒன்று அடுத்தது சொர்க்க போகங்களில் ஒன்று அதனால தான் இதற்கு திருதாமா என்று பெயர்கள்லாம் வரப்போகிறது என்னை எல்லாம் திருதாமா என்று அழைப்பார்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க மே அங்கங்கே இருக்கக்கூடிய ஜீவகோடிகளை நாம் அனுகிரகிப்பதற்காகவும் அங்கங்கு பிரபஞ்சங்களிலே உள்ள அந்த ஜீவகோடிகளை நாம் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவதற்காகவும் நான் அர்ச்சாவதாரமாக அங்கே அவதரிக்கப் போகிறேன் என்னுடைய அவதாரங்கள் பலவாறாக இருக்கும் இதையே சொல்லிட்டார் பரத்வமாக ஒரு அவதாரம் வந்தாச்சு வியூகாவதாரமும் இவர்தான் விபவாவதாரமும் இவர்தான் எல்லோருடைய ஹிருதயத்தில் உள்ள இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரமும் ஏதா அந்தரியாமையும் இவர்தான் இப்பொழுது நீ சேவிக்கக்கூடிய அர்ச்சாவதாரமும் இவர்தான் தான் ஆகியனாலே அர்ச்சாவதாரத்திற்கெல்லாம் முழு முதல் கடவுள் யார் என்று கேட்டால் ஸ்ரீ தான் எல்லாவற்றிற்கும் சாநித்தியமாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி பிரம்மாவிற்கு இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய மேன்மை என்ன அர்ச்சாவதாரத்தினுடைய ஒரு வைபவம் என்ன அந்த அர்ச்சாவதாரத்தினுடைய ஒரு பெருமைகள் என்ன என்பதையெல்லாம் மேன்மேலும் சொல்லப் போகிறார் அவர் எப்படியெல்லாம் அந்த பெருமையை சொல்கிறார் என்பதை நாம் மேன்மேலும் அனுபவிக்கலாம் ஓம் நமோ வெங்கடேசாய

प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ